அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையான ஒழுக்கமான தியாக சீலர்கள் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா இந்த தமிழகத்தை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மூன்று தலைமுறை வந்து பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கவாத நோய்ங்கிறது கழுத்துக்கு கீழே இல்லை, கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூளை. அந்த மூளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பல் வந்து விதவிதமான மாய மந்திரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ்க்கு மேல அப்பர் மிடில் கிளாஸ், லட்சாதிபதி, கோடீஸ்வரன், மூணு கேட்டகரி இருக்குது. அந்த மிடில் கிளாஸ்க்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ், ஏழை, பரம ஏழை அப்படிங்கிறாங்க. நான் இப்ப உங்களை சொல்ல விரும்புறது, அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய நாலு வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணத்துக்கு அந்த நோக்கத்துக்கு அந்த மக்களிடம் அண்ணாமலை அவர்கள் சென்று சேர்ந்து விட்டார் என்று நீங்க நம்புறீங்களா? முழுமையா சென்று சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சார். ஏன்னா அவர் வந்து இப்ப பதவிக்கு வந்தே ஒரு ஒரு வருட காலம் தான் ஆகுது. நீங்க சொன்னதுபடி இது இங்க வந்து 40 வருட காலமா மக்கள் வந்து ஒரு பேரலைஸ் அட்டாக்ல வந்து மாட்டியிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த மூளை, அது வந்து செயல் இழந்து போயிருக்கு. அதை வந்து செயல் இழக்க வச்சிருக்கிறாங்க. அதை வந்து மாத்தணும் அப்படிங்கிறது நீங்க வந்து ஓவர் நைட்ல பண்ணவே முடியாது. ஆனா அத படிப்படியா மாத்துறதுக்கான எல்லா வேலைகள்லயும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இளைஞர் கூட்டத்தை வந்து இணைக்கிறார். நான் இந்த நேரத்துல ஒரு சின்ன தகவலையும் சொல்ல விரும்புறேன். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாவும் சொல்லுவோம். நம்மளுடைய இந்த ஏஓஹெச் அண்ணாமலை அவர் ஹோப் சேனலுடைய ஒரு விரிவாக்கமா இளைஞர் எழுச்சி பேரவை அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனையும் நம்ம வந்து தொடங்கியிருக்கிறோம். எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கிறார், அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கலப்பு இல்லாத தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இளைஞர் எழுச்சி பேரவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, இளைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடிய, அவர்களுக்கு அந்த தேசிய சிந்தனையை ஊட்டக்கூடிய செயல்ல ஈடுபடணும். இந்த இளைஞர் எழுச்சி பேரவை மூலமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு, இப்போ அவர் வந்து பிஜேபியில இருக்கிறார், இது பிஜேபியில இல்லாம வெளியில இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய நல்ல திட்டங்களை, அவருடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இந்த பேரலைஸ் அட்டாக்ல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து இன்றைக்கு நம்மளுக்கு என்ன தேவை, இன்றைக்கு தேசிய சிந்தனைனா என்ன, தேசிய சிந்தனையில நம்ம இருந்தோம்னா, தேசியவாதியா இருந்தா நாட்டுக்கு என்ன நடக்கும், தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இது வந்து அண்ணாமலையால என்ன நடக்கும், அண்ணாமலைக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒப்புதலோட இளைஞர் எழுச்சி பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இது மூலமா என்ன அப்படின்னா, இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களே அதுதான் பண்றாரு, அந்த சோசியல் இன்ஜினியரிங். அவர்களுடைய கட்சியிலேயே கூட நிறைய இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இளைஞரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டார்கெட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு குடும்பமா போகணும். உங்க பகுதியில நீ ஒரு இளைஞர் இருக்கிறார் அப்படின்னா அங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவர்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து எதெல்லாம் இருக்கு, எந்தெந்த திட்டங்கள்ல வந்து அவங்க பயனடையலாம், என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அவர்களுக்கு வந்து தேவையா இருக்கு, இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லும் போது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் நினைக்கக்கூடிய அவருடைய அந்த எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள், நீங்க சொல்லக்கூடிய அந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து பொறுமையா வந்து அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இந்த தீய சக்திகள் கடந்த 60 ஆண்டு காலமா இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள் நல பணிகளை செய்யல, நாட்டுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து அவங்க வந்து பெருசா பார்க்கல. ஆனா மக்கள்ல எப்படி பண்ண முடியும், இப்ப நீங்களே பல முறை வந்து சொல்லியிருக்கிறீங்க, அண்ணா இந்த கட்சியை தொடங்கும் போது அவருக்கு வந்து ஒரு கொள்கைன்னு இருந்தது. அவருடைய கொள்கையில தமிழ்நாட்டுல மது இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அந்த அந்த நேரத்துல மத்திய அரசாங்கத்துல, அதாவது தமிழகத்துக்கு வருவாய் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப கூட, அவங்க வந்து நீங்க மதுவை விற்பனை செய்யலாம்னு சொன்னப்ப கூட இவர் என்ன சொன்னாரு, நாங்கள் மதுவை விற்க மாட்டோம், தமிழகத்துக்கு மது வராது அப்படின்னா. ஆனா அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு 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 லக்குல அப்படின்னு வந்தாருன்னு வச்சீங்களேன், இதுதான் வந்து அந்த வாய்ப்புன்றது. நீங்க முன்னாடியே ஒரு முறை குறிப்பிட்டது,
ஒரு வாய்ப்பு கிடைச்சு முதல்வரா வந்த நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, முதல்ல கொண்டு வந்தது மதுதான். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து நல்ல ஒரு நடிகரா இருந்தார். அன்னைக்கு வந்து அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் வந்து போனாங்க அந்த நடிப்பினுடைய மோகத்தினால. சோ அந்த நடிப்பு மோகத்துல போகக்கூடிய இளைஞர்களுக்கு வேற பக்கம் அவங்களை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போதையை கொடுக்கணும். அந்த போதை மோகத்தை கொண்டு வந்தார். இப்படிதான் வந்து மது தமிழகத்துல வந்தது அப்படின்ற கதை எல்லாருக்கும் தெரியும். நீங்க கூட இதை பல முறை சொல்லியிருக்கீங்க. நானும் உங்களை மாதிரி அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்க சொல்றேன். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமா வந்து சிந்திக்கிறார், மக்களுக்கு இதை போய் எடுத்து சொல்றார். அதனால 40 வருஷமா மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த மாயையை வெளியில எடுக்கிறது அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்லை. படிப்படியாக படிப்படியாக இதை வந்து நிச்சயமா எடுக்க முடியும். மக்களும் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. தமிழக மக்களை எப்படி இந்த ஹாட் பாக்ஸ் கொலுசு கொடுத்து மாத்துற மாதிரி அண்ணாமலையோட இந்த உழைப்பு பூராமே மக்களுக்கு புரியாம போயிருமோ, மறுபடியும் மறுபடியும் இந்த மாய வலைக்குல. ஏன்னா டாஸ்மார்க் விலை கூட்டியாச்சு. ஒரு நாளைக்கு வந்து நானே உங்கள்கிட்ட சொன்னேன், 10 கோடி ரூபா 10 ரூபா கூட வச்சு விற்கிறதுல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. அந்த டாஸ்மார்க் மூலமாவே கிட்டத்தட்ட வந்து இவங்க கணக்கு காட்டக்கூடியது 33,000 கோடி, ஆனா வரக்கூடியது 100,000 கோடி, 75,000 கோடி ஒரு வருஷத்துக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்க. அது கூட தனி மனிதர்களுடைய கைக்கு தான் போகுதுன்னு சொன்னேன். இந்த பணத்தை பூரா எலெக்ஷன்ல இறக்க போறாங்க. மக்கள் வந்து இந்த இலவசங்களுக்கு ஆசைப்படாம அல்லது இந்த பணத்துக்கு ஆசைப்படாம நடக்கக்கூடிய கொடூரங்களையும் கொடுமைகளையும் இப்ப திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது எல்லா மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலாவது இந்த மக்கள் வந்து மாறுவாங்க, அல்லது வந்து அண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நமக்கு தலைவரா வரணும் அப்படிங்கிற நம்புவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? சார், இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமா வந்து மாறுறது கஷ்டம் சார். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது வந்து திமுக மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழகத்துல எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை மாத்துறது அப்படிங்கிறது நிச்சயமா முடியவே முடியாது. நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்களே கூட போட்டிட்டு வெற்றி பெறனா இன்னைக்கு காசு கொடுக்குற நிலைமையிலதான் இருக்கு. இது வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன், ஆனா அதுதான் உண்மையான நிலை. இன்னைக்கு நான் அடுத்து இப்ப 2024 நடக்கக்கூடிய தேர்தல்லையும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வாக்காளர்களுக்கு காசு கொடுப்பாங்க. மேபி அதாவது சீமான் அவர்கள் வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு 90-95% வந்து அதை வந்து நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் அதைதான் சொல்றாங்க. அந்த மாதிரியான 1-2 கட்சிகள் வந்து காசு கொடுக்காம இருக்கலாமே தவிர, நீங்க வெற்றி பெறணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெரிய கட்சிகளும், அதாவது மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து இலவசங்களை கொடுத்து மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அண்ணாமலையே மாற்றத்தை கொண்டு வரணும்னாலும் அவர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பாதை அந்த பாதையாக தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வரவே முடியாது, ஆட்சியை வந்து பிடிக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து இது வந்து அந்த அளவுக்கு அந்த ரத்தத்திலேயே கலந்துருச்சு. என்ன ஒண்ணு நடக்கும் அப்படின்னா, மேபி இந்த மாற்றம், நான் சொல்லக்கூடிய அந்த 2024-2026 மாற்றங்கள் நடந்தா அதுக்கப்புறம் மக்களுக்கு நீங்க வந்து நல்லதை செய்தா. ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து இலவசங்களுக்கு லைன்ல போய் நிக்கிறாங்க? ஏன்னா அந்த பொருளை அவங்க காசு கொடுத்து வாங்குறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை, அந்த திறமை இல்லாம வந்து மாத்திடுறாங்க. நீங்க ஒரு நல்ல ஆட்சி வந்து, நல்ல ஆட்சியாளர் வந்து, எல்லோருமே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய அந்த தகுதி இருந்து, எல்லோருக்குமே அந்த வாய்ப்புகள் இருந்து, அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து, இன்னைக்கு வந்து நீங்க ஏன் நிறைய பேர் தனியார் பள்ளியில போறாங்க, ஏன் அங்க போய் காசு செலவு பண்றாங்க? அரசாங்க பள்ளிகள்ல அந்த எஜுகேஷன் குவாலிட்டி நல்லா இல்ல. அரசாங்க பள்ளிகள்லயே நல்ல எஜுகேஷன் குவாலிட்டி இருந்தா ஏன் அவன் தனியார் பள்ளிக்கு போக போறான், ஏன் அவன் செலவு பண்ண போறான்? சோ அந்த காசு மிச்சம் ஆகுது தானே. நான் என்னுடைய பையனை அரசாங்க பள்ளியில போய் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, தனியார் பள்ளியில படிக்கும் போது மாசம் வந்து நான் 2,000 ரூபா செலவு பண்றேன்னா அந்த 2,000 ரூபா எனக்கு சேவிங்ஸ் தானே. அப்ப நான் அந்த 2,000 ரூபா வச்சு என்னால பொருள் வாங்க முடியும் இல்லையா? அப்ப நான் ஏன் இலவசத்துக்கு போய் நிக்க போறேன்? என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருந்து, தேவையான அளவுக்கு தகுதி இருந்து, தேவையான அளவுக்கு அரசாங்கம் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது எனக்கு இலவசத்துக்கு தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் நல்லதை செய்யறானோ அவனுக்கு ஓட்டு போடுவேன். இன்னொருத்த வந்து காசு கொடுத்தானே நான் வாங்க மாட்டேன், எதுக்கு எனக்கு அந்த காசு? எனக்கு தான் 2,000 ரூபா, நீ கொடுக்குற 2,000 ரூபா ஒரு முறை கொடுக்குற. மக்கள் இதை ஒண்ணுத்த புரிஞ்சுக்கணும், இந்த ஓட்டு வாங்குறவன் என்ன பண்றான், ஒரு முறை 2,000 ரூபா கொடுக்குறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். ஆனா நீங்க ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுது பாருங்க,
ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 5,000-10,000 சேவிங்ஸ் வருது. நீங்க உங்க பிள்ளைகளை போயிட்டு தனியார் பள்ளியில போய் சேர்க்க தேவையில்ல. நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு சிக்காச்சுன்னா நீங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு போக தேவையில்ல. ஏன்னா நல்ல அரசாங்கம் இருந்தா நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்கும். நீங்க வந்து வெளியில வந்து காரை வந்து எடுத்துட்டு நீங்க போக தேவையில்ல. ஏன்னா நல்ல அரசாங்கம் வந்தா நல்ல போக்குவரத்து வசதி கிடைக்கும். இதெல்லாம் நல்ல அரசாங்கம் செய்யும் போது என்கிட்ட அதிகமான பணம் இருக்கும். இதைத்தானே வந்து மேலை நாடுகள் பண்றாங்க. அவன் என்ன பண்றான் மேலை நாடுகள்ல? மேலை நாடுகள்லயும் ஊழல்கள் இருக்கு. ஆனா மேலை நாடுகள்ல இந்த மாதிரி காசு கொடுத்து உங்ககிட்ட ஓட்டு வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இலவசங்களை கொடுக்குறாங்களா பார்த்தா இல்ல. ஏன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்யுது. அதனால அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. அதனால அவன் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யறது இல்லை. ஸோ தமிழகத்திலையும் இந்த மாற்றம் நடக்கும், பொறுமையாக நடக்கும். இப்படி ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவர்கள் வரும்போதுதான் நல்ல. அண்ணாமலை ஒருவரால் மட்டுமே இந்த மாற்றம் வருமா அப்படின்னா 100% வராது. அண்ணாமலை போடு 100,000 தலைவர்கள் உருவாக வேண்டும். அந்த செயல்ல தான் பாத்தீங்கன்னா இளைஞர் எழுச்சி பேரவையும் வீத லீதர்ஸ் பவுண்டேஷனும் தொடர்ந்து நாங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுல யதார்த்தமான விஷயங்கள் நம்ம ரெண்டு கேள்வியில கேட்டு பேசணும். இதுல இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை போன்ற ஒடுக்க சீலர்கள் வந்து லஞ்ச ஊழல் இல்லாம தமிழகத்தை வந்து ஒரு நல்வழி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். அதுல வந்து ஒரு சில காரியங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் அட்டைய உருவாக்குறதுக்கு அப்ளை பண்றதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு 3 வாய்ப்புகள் இப்ப இந்த தடவை தான் கொடுத்துருக்காங்க. சோ இதன் மூலமா அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை போகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டையும் வாக்குச்சாவடி வாக்காளர் அட்டையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. இதன் மூலமா போலித்தனமான விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்புறோம். இன்னமுமே நவீன தொழில்நுட்ப வசதிகளை உருவாக்கி மக்களை வந்து வாக்குச்சாவடிக்கு வரவழைக்கிறது அல்லது வராதவங்களுக்கு வந்து வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்றது? இப்ப நீங்க உதாரணமா சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீட்டுல இருக்கக்கூடியவங்க குறைஞ்சது ஒரு 500 பேர் ஓட்டு போடுறதுன்னா அது போடுறது இல்லை, அதாவது விடுமுறை தினமா கொண்டாடிடுறாங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் சீர்திருத்தங்கள் மூலமா மாறும் பட்சத்துல அண்ணாமலை அல்லது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நம்மளுடைய இந்த தேர்தல் முறையில வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் சார். அது வந்து ஈஸியா வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆதார் கார்டு அப்படின்னு வரும்போதே நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சாங்க. அண்டு இந்தியா மாதிரியான 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில வந்து ஒரு நேஷனல் ஐடென்டி கார்டு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டஃப்பான ஒரு டாஸ்க். இது வந்து முன்னாடி தொடங்கினது காங்கிரஸ் தான், பட் அதை வந்து தீவிரமா செயல்பட்டு அதை வந்து எல்லாருக்கும் அந்த ஐடென்டி கார்டை கொடுத்தது வந்து இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம். இந்த மாதிரி பல சீர்திருத்தங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். இப்ப ஒண்ணு இல்ல, தமிழகத்திலயே பாத்தீங்கன்னா நிறைய இலவசங்கள் வாங்குறது யாரு அப்படின்னா அரசு ஊழியர்களா தான் இருக்கிறாங்க. அதாவது சரியான அந்த திட்டங்கள், அதாவது ஏழை மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது ஏழை மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னா 70% வந்து அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை. ஸோ இதனால வந்து நீங்க ஆதார் கார்டு உங்களுடைய அந்த பான் கார்டு இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஒரு லிமிட் வைக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காசு வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னா அவருக்கு வருமானம் இருக்கு. ஸோ வருமானம் உள்ள வருது, வெளியில போகுது. அவர் வந்து இந்த மாதிரி இலவசங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அரசு ஊழியர் அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அந்த சம்பளம் வருது, அது வந்து அவங்களுடைய அந்த அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பான் கார்டு அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இலவசங்கள் வந்து கொடுக்க கூடாது. இன்றைக்கு போகக்கூடியது, அதாவது என்ன சொல்றது, அதாவது அந்த நிலத்துக்கு பாய்ச்சிற அந்த நீர் வந்து பாதிக்கு மேல வந்து அந்த வரப்பும் வரப்பை விட்டு வெளியே வந்தான் போயிட்டு இருக்கு, நேரா நிலத்துக்கு வந்து போறது இல்லை. அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணாங்கனாலே வந்து மக்களுக்கு நிறைய பயன்கள் வந்து சென்றடையும். நீங்க சொல்லக்கூடிய இந்த தேர்தல் சீர்திருத்தம் இது எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னா மாநில அரசாங்கமும் அந்த தேசிய சிந்தனை உடைய ஒரு அரசாங்கமா இருக்கணும், மத்திய அரசாங்கத்தோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கணும். மத்திய அரசாங்கம் வந்து பல பேரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வீக்கான அரசாங்கமா இருந்தா இதை பண்ண முடியாது. இதுதான் இவ்வளோ நாளா நம்ம இந்தியால நடந்துட்டு வந்தது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க
இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 MP வந்து அங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமும் ஒரு நல்ல திடமான வலுவான அரசாங்கமா இருக்கணும். மாநில அரசாங்கங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுற அரசாங்கங்களா இருந்தா எல்லா சீர்திருத்தங்களையும் கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்ப. ஏன்னா இப்பயே பாருங்க, கடந்த ஒரு 7-8 வருடமா நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வரக்கூடிய 2024 தேர்தலிலும் இதே மத்திய அரசாங்கம் தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு வந்து அவங்க தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லலை, ஏன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. காங்கிரஸ் எங்க இருக்கு தேடி பாக்குறதா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரதமர் ஆகக்கூடிய ஆசை இருக்கு. தமிழகத்துல தொடங்கி அப்படியே நீங்க வந்து சவுத் இந்தியாலேயே ஒரு 3 பேருக்கு ஆசை இருக்கு. அந்த பக்கம் போனா வெஸ்ட் பெங்கால்ல ஆசை இருக்கு. எல்லாருமே ஆசை இருக்கு. 10 பேர் பிரதமரா வர முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க போனா அவங்களே அடிச்சுக்குவாங்க. ஸோ இவங்களால ஒரு திடமான ஒரு அரசாங்கத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் 2024 வரக்கூடிய வாய்ப்பு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சொல்றேன், இந்தியாவுக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி ஒரு நல்ல எதிர்காலம் வந்து இயற்கையே நமக்கு வந்து கொடுக்குது. பை நேச்சர் வந்து இது வந்து பை டிஃபால்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால 24லயும் இந்த அரசாங்கம் வரும். இப்ப இருக்கிறத விட இன்னும் வலுவாக வருவாங்க. 26ல தமிழகத்திலயும் அந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். தமிழகத்துல மட்டும் இல்லாம அப்படியே இந்தியா முழுக்கும் இந்த மாற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கத்தோட இணைந்து செயல்படும் போது நீங்க இப்ப எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கனவு கண்றீங்க இல்லையா, இந்த கனவெல்லாம் நினைவாக கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. கடைசி கேள்வியா இந்த கேள்வி கேட்டு முடிக்கிறேன். அதாவது திமுக அப்படிங்கிறது தீய சக்தி அப்படிங்கிறது ஜெயலலிதா வந்து சொன்னது வந்து எவ்வளவு பொருத்தமானது அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்துல நம்ம நிஜமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இளைஞர், அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, குடும்ப உறவினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல எப்பயாவது பயந்துருக்கீங்களா? ஐயோ இந்த தங்கத்தை வந்து நம்ம இன்னொரு 50 வருஷத்துக்கு தமிழகம் வந்து தாங்கி பிடிக்கணும், இவர் மூலமா வந்து எப்படி காமராஜரை வந்து இன்னமும் நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசுற மாதிரி இந்த ஒரு மனிதர் வந்து நிறைய நாள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தோடையும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் பல வேலைகள் பண்ணணும், இவருடைய பாதுகாப்பு என்னாவது ஆயிருமோ, இவ்வளவு அதீத தைரியத்துல போட்டு புலந்து கட்டிக்கிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது யோசிப்பீங்களா? சார், நீங்க கடைசியா கேட்கிற கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த கேள்வி நீங்க வந்து முதல் கேள்வியா கேட்டிருக்கணும். இதுவரைக்கும் அவருக்கு வந்து எதுனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. அவர் அதை பண்ணிடுவார், மேனேஜ் பண்ணுவார். நீங்க வந்து கேட்டீங்க அவர் மேல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கள்லாம் சொல்றாங்களே அதை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, நான் கவலைப்பட்டதே இல்லைன்னு. பாதுகாப்பை பத்தி நீங்க கேட்கும்போது நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் கவலைப்படுகிறேன். இதை நான் வந்து அவர்கிட்டயே வந்து சொல்லியிருக்கிறேன். ஒன்னு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை பத்தி நான் கவலைப்படுறேன், அவருடைய ஹெல்த்தை பத்தி நான் வந்து கவலைப்படுறேன். முதல் வந்து பாதுகாப்பு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய தெரியும், அதாவது திமுக வந்து எல்லா விதமான தாக்குதல்லையும் ஈடுபடுவாங்க. முதல்ல வந்து அசிங்கமா பேசுவாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அந்த பர்சனல் லைஃபை பத்தி பேசுவாங்க, இல்ல பர்சனலா எங்கேயாவது எதுலையாவது தப்பு பண்ணியிருக்காரா எல்லாத்தையும் தேடுவாங்க. இதை எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க அண்ணாமலை கிட்ட. அவங்க கிட்ட ஒரு கடுகு அளவு கூட, நான் சொல்றேன் கடுகை விட சிறியதா ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு கூட அவர் மேல எந்த ஒரு குற்றமோ அவதூறோ அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அடுத்ததா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளை நேரடி தாக்குதல்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அததான் இன்னைக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் பேசுறாங்க, அவர்களுடைய எம்பிக்கள் பேசுறாங்க, நீ இந்த ஊரை தாண்ட முடியுமா, நீ யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, நாங்க பழைய கருணாநிதியோட சகாக்கள், நாங்க வந்து பழைய திமுகக்கள் இப்படின்றத பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தாக்குறாங்க, வெட்டுறாங்க, கொலை செய்யறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு நிச்சயமா நான் சொன்னதுபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவருடைய பாதுகாப்பு பத்தி நான் ரொம்பவுமே கவலைப்படுகிறேன். அவருக்கு வந்து இப்ப வந்து ஆயுதம் தாங்கிய காவலர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்னதான் ஆயுதம் தாங்கிய காவலர்களை கொடுத்தாலும்
இந்த தீய சக்தின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இவங்க வந்து எனக்கு வந்து வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த வெங்காயத்துல மூணு லேயரை உரிச்சு எடுத்தாச்சு. இப்ப கடைசியா போய் நிக்கிற இடம் எது அப்படின்னா கோபாலபுரத்தை நோக்கி வந்து எல்லாருடைய பார்வையும் போயிடுச்சு. அவர்களுடைய அந்த இயலாமை, அவர்களுடைய அந்த திறமையின்மை எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அதை பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு செயல்லையும் ஈடுபடக்கூடிய ஒரு மட்டமான ஒரு மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள். அதனால அண்ணாமலையை வந்து நீங்க எந்த விதத்திலையும் தாக்க முடியாது, அறிவுபூர்வமா தாக்க முடியாது, நீங்க பேசி தாக்க முடியாது, அவர் வந்து தவறான மனிதர்னு சொல்லி தாக்க முடியாது. அவரை எப்படி தாக்கலாம் அப்படின்னா பின்னாடி இருந்து எதையாவது பண்ணக்கூடிய ஒரு செயல்ல தான் பண்ண முடியும். அது வந்து நிச்சயமா பண்ணக்கூடாது. பல மக்கள் அவருக்காக வந்து தினம் தினம் வந்து பூஜை செய்யறாங்க, தினம் தினம் வந்து பிரார்த்திக்கிறாங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய அந்த வாழ்த்துக்களும் அவருக்கு இருக்கு. அது நடக்காது, ஆனா நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரக்கூடிய இன்னும் 2-3-4 மாதங்கள்ல, இந்த இயர் 2க்குள்ள கூட அவங்க வந்து பல ஆயுதங்களை வந்து பயன்படுத்துவாங்க. எதை பயன்படுத்தினாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவார். அவருடைய அவரோடு சேர்ந்து பல இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவரோடு சேர்ந்து தமிழக மக்களே இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, இயற்கை வந்து இதுவரைக்கும் அவரை வந்து பாதுகாத்து வருது. அந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்ததா வந்து அவருடைய ஹெல்த். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அண்ணாமலையும் நீங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய அண்ணாமலையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து அந்த உடல் பருமனா இருந்தாலும் சரி, அவர் வந்து நிறைய அதாவது சரியான ஏன் அப்படின்னா இது முக்கியமா வந்து நான் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், சரியான தூக்கம் இல்லாதது. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 16-18 மணி நேரம் வந்து வேலை செய்யறார். சில நேரம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்திருப்பார். அதிகாலை 3 மணிக்கு தான் வந்திருப்பாரு, 6:30 மணிக்கு யாரையாவது ஒருத்தர் வந்து சந்திப்பார். இது வந்து எப்படி பாசிபிள்னு தெரியல. அதாவது அந்த 3 மணிக்கு வரும்போது சோர்வே இல்லாம தான் வருவாரு, 6:30 மணிக்கு சந்திக்கும் போதும் ஒரு சோர்வே இருக்காது. அவருக்கு வந்து எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் என்ன அப்படின்னா, இப்போ எங்க பாக்குறாரு, யார்கிட்ட போறாரு, இப்ப நம்ம முதல்வர் மாதிரி ஒரு நரிக்குறவர் வீட்டுல போய் சாப்பிடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட் வந்து எல்லாம் செக் பண்ணி அதுல இருந்து 2-2 அந்த சாம்பிளுக்கு எடுத்து சாப்பிடுற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரோட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் சாப்பிடல, அவருடைய அந்த பாதுகாவலர்களும் கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் நீங்க வந்து சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க கூட அது உள்ள போவாங்களா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். இந்த மாதிரி எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடுவாரு. இப்போ ஒருத்தர் நீங்க பாக்குறாரு, ஆனா நீங்க எங்க வீட்டுல டீ குடிங்க அப்படின்னு டீயை கொடுத்தா அங்க டீயை குடிப்பாரு. அப்படியே பக்கத்து வீட்டுல போய் இன்னொருத்தர், அண்ணா கொஞ்சம் காஃபி குடிங்கன்னா அந்த காஃபியை குடிப்பாரு. பக்கத்து வீட்டுல போனோன்னா அண்ணா நீங்க வந்து இந்த கலரை குடிங்கன்னா அதை குடிப்பாரு. பக்கத்து வீட்டுல போனோன்னா சர்பத்து குடிங்கன்னா குடிப்பாரு. அதுக்கு பக்கத்து வீட்டுல போனோன்னா அண்ணா எங்க வீட்டுல கொஞ்சம் சாம்பார் சாதம் இருக்கு சாப்பிடுங்க, ரசம் எல்லாமே. ஏன்னா இந்த மக்களுடைய பாசம், அவங்க கொடுக்குறாங்க வேண்டான்னு சொல்லிட்டா அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லி வாங்கி நிறைய அந்த மாதிரி அந்த ஃபுட் ஹேபிட்ல நிறைய வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கு. டைமுக்கு சாப்பிட்றது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒண்ணு அந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த உடல் பருமன், இந்த சரியான நேரத்துல சாப்பிடாததுனால வரக்கூடிய உடல் பருமன், அதாவது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுனால வரக்கூடிய இந்த உடல் பருமன், இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. இதுவும் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கன்சர்னா இருக்கு. நான் அவரை பார்க்கும்போது அவரோட பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் அவர் சொல்லுவார் இல்லை இல்லை நான் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா 14-18 மணி நேரம் இவர் வந்து வேலையை செய்யும் போது அவர் வந்து எங்க ஒர்க் அவுட் பண்ணுவாரு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா முதல்வர் மாதிரி ஒரு போட்டோ ஷூட்டுக்காக போய் எக்ஸசைஸ் எடுத்து அப்படி வந்து போட்டோ போடுற ஆள் இல்லை அவரு. உண்மையிலேயே அவர் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறாரு, ஆனா அதை வந்து பயன்படுத்துறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, நாம இன்னும் உங்கள்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது. இரண்டாவது பகுதியில நிறைய பேசுவோம். தயவு செய்து நேயர்களுக்கு இந்த பேட்டியை வந்து முழுமையா நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஏன்னா உங்களுடைய அந்த பேச்சு மூலமா வந்து ஆள் மனசனுடைய சுத்தம் எனக்கு தெரியுது. அதாவது ஒரு
தலைவர் வந்து ஏன்னா காந்திய ஒரு காலத்துல நேசிச்சாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல ஒரு காலத்துல நேசிச்சாங்க, இப்படி ஒவ்வொரு தலைவர்களும். இப்ப காமராஜரை எப்படி நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடுற மாதிரி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2-3 கோடி பேருக்கு அண்ணாமலை குறித்து நீங்க கொண்டு போய் சேர்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் எல்லாம் இப்பதான் வந்தேன், நான் எல்லாம் ரொம்ப ப்ரீகேஜி திருமாவளவன் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஜூனியர் கேட்டகரிக்கு நாங்கெல்லாம் இப்பதான் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்க வந்து எங்களுக்கு மேல வந்து சீனியர் மோஸ்ட் லெவல்ல இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணங்கள் முழுக்க நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க அண்ணாமலையை பத்தி பேசணும் அப்படின்னா நான் வந்து நீங்க 24 மணி நேரம் தொடர்ந்து கேள்வி கேட்டாலும் நான் அவரை பத்தி பதில் சொல்ல முடியும். நேயர்களுக்கு அண்ணாமலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பல நல்ல கேள்விகளை வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. நிச்சயமா நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். நம்மளுடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே தமிழகத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும், நம்மளுடைய இளைஞர்களுக்கு வருங்கால அந்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கொடுக்கணும், நல்ல ஒரு தமிழகத்தை கொடுக்கணும் அப்படின்றதான். அதற்குரிய அதற்கு பாடுபடக்கூடிய நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறவர் தான் அண்ணாமலை. அவரோட பத்தியும் அவருடைய எண்ணங்களை பத்தி அவருடைய செயல்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி.